ஆசை ஆசையாய் தாலாட்டி சீராட்டி வளர்த்த மகளை பெற்றோரே துடி துடிக்க கொலை செய்ததற்கு பள்ளி பருவத்தில் முளைத்த காதல்தான் காரணம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பாகலூர் அருகே உள்ள பட்டவார பள்ளியைச் சேர்ந்தவர் பிரகாஷ், இவருடைய 16 வயது மகள் அங்குள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் +1 படித்து வந்தார். கடந்த 14ஆம் தேதி காலை வீட்டில் இருந்து வெளியே சென்ற தனது மகளை காணவில்லை என தந்தை பிரகாஷ் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து காணாமல் போன +1 மாணவியை தேடி வந்தது. இந்த நிலையில் பாகலூர் அருகே உள்ள அண்ணாநகர் ஏரியில் சடலம் ஒன்று மிதப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ஏரியில் மிதந்த சடலத்தை மீட்டு விசாரணை மேற்கொண்ட போது அவர் காணாமல் போனதாக கூறப்பட்ட பிரகாஷின் மகள் என்பதும் தலையில் காயங்கள் இருந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மாணவியின் மரணம் குறித்து விசாரணையை தொடங்கிய போலீசார் அவரது வீடு அருகே சென்று அக்கம் பக்கத்தினரிடம் விசாரித்தனர். பின்னர் அங்கிருந்த CCTV கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்ய முயன்ற போது CCTV கேமரா துணியால் மூடப்பட்டிருந்ததைக் கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். இதனையடுத்து CCTV கேமராவில் கடைசியாக பதிவாகியிருந்த காட்சிகளை ஆய்வு செய்த போது நள்ளிரவு நேரத்தில் மாணவியின் தந்தை பிரகாஷ் பைக்கில் வீட்டிற்கு வந்த காட்சிகள் பதிவாகியிருந்தன. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் மாணவியின் தந்தை பிரகாஷ் மற்றும் தாய் காமாட்சி ஆகியோரிடம் விசாரணை நடத்தினர். போலீசார் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தன. உயிரிழந்த மாணவியும் முத்தாலி பகுதியைச் சேர்ந்த சிவா என்ற இளைஞரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இருவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றாலும் மாணவிக்கு 18 வயது பூர்த்தியாகாததால் அவர்களது காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி இருவரும் வீட்டை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் சிவாவை போக்சோ சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்தனர். ஆனால் சிறையில் இருந்து வெளியே வந்த பிறகும் அவர்கள் தங்கள் காதலை தொடர்ந்ததாக கூறப்படுகிறது. காதலை கைவிடுமாறு பெற்றோர் வற்புறுத்தியும் மாணவி காதலை கைவிட மறுத்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மாணவியின் தந்தை பிரகாஷ் மற்றும் தாய் காமாட்சி சித்தி மீனாட்சி ஆகியோர் மாணவியின் தலையில் கம்பியால் அடித்து கொலை செய்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. வீட்டில் வைத்து மகளை அடித்து கொன்றுவிட்டு அதன் பின்னர் சடலத்தை பைக்கில் வைத்து எடுத்து சென்று ஏரியில் வீசியதாகவும் சடலத்தை கொண்டு செல்லும் போது CCTV கேமராவில் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக முன்கூட்டியே கேமராவை துணியை போட்டு மூடியதாகவும் மாணவியின் பெற்றோர் போலீசாரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவர்கள் 3 பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.